ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு கலைஸ் ஃபுட் கோர்ட். இன்றைக்கி நான் பரோட்டாவுக்கு சால்னா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது நான் எந்த வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணல, பிளெயின் சால்னா தான் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நம்ம எல்லாம் கட் பண்ணி வச்சிட்டோம்னா வித்தின் 2 மினிட்ஸில் இந்த சால்னா ரெடி பண்ணிடலாம். இந்த சால்னாவை நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எப்படின்னு தெரியும். இப்போ இந்த சால்னா எப்படி பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். குக்கர் ஹீட் ஆயிடுச்சு, நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு நான் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். லவங்கம், பிரிஞ்சி இலை, பட்டை இதெல்லாம் இதில் ஆட் பண்ணிடுறேன். இந்த பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டு ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள், நல்லா இருக்கும், சால்னா மணமாக இருக்கும். வெங்காயம், 2 வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், நீள நீளமாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கலாம். உப்பு, வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பச்சை வாசனை போகணுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி கறிவேப்பிலை எல்லாமே நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதில் நான் எந்த வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணவே இல்லை. குக்கர்லேயே நம்ம சீக்கிரமாக பண்ணிடலாம். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும், பார்க்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. கரம் மசாலா 1/2 ஸ்பூன். எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இது கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணலாம். கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகட்டும். இப்போ நான் இதில் தேங்காய் 5-6 ஸ்லைசஸ் எடுத்து கிரைண்ட் பண்ணியிருக்கேன். இதுலேயே சோம்பு 1 ஸ்பூன், முந்திரி 4-5 எல்லாம் மிக்ஸ் பண்ணி நான் கிரைண்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி நீங்கள் இதில் ஆட் பண்ணிடுங்க. இதெல்லாத்தையும் ஊற்றிடலாம்.
அந்த ஜார்லேயே தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி இதில் ஊற்றிடுறேன். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுங்க. தண்ணி ஆட் பண்ணிடலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிட வேணாம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மல்லி புதினா ஃபைனலாக கொஞ்சம் போடுறது கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை நம்ம மூடி வச்சு ஒரு 3 விசில் வரட்டும், அப்புறம் நம்ம பார்க்கலாம். பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இப்போ சால்னா ரெடி. இப்போ நம்ம கருவேப்பிலை புதினா மல்லி எல்லாம் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க சால்னா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நம்ம கலைஸ் ஃபுட் கோர்ட் சேனலில் நிறைய ரெசிபிஸ் இருக்குது, பாருங்கள். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.